ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஃபுட் ஃபேக்ட்ரி. இன்றைக்கி நம்ம சீக்கிரமாக 3 நிமிஷத்துலேயே செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபியை பார்க்க போகிறோம். இன்ஸ்டண்ட்டாக ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குதா? இந்த ஸ்வீட்டை பண்ணி சாப்பிடுங்க. இது ஒரு பர்ஃபி டேஸ்ட்லேயே ஒரு பால்கோவா டேஸ்ட்லேயும் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1/2 கப் சர்க்கரையை சேர்த்து அதோட 1/2 கப் தண்ணியையும் சேர்த்து சர்க்கரையை நல்லா கரைய விட்டுருங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா 1/2 கப் பால் பவுடரை சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த பாகுக்கு கம்பிப்பதம் தேவையே இல்லை, லைட்டான கம்பிப்பதமே போதும். இந்த மாதிரி பால் பவுடரை கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு அதோட 1/2 கப் தேங்காய் துருவலையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. உங்களுக்கு தேவைன்னா இதில் ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வச்சு ஆற விடுங்க. கொஞ்சம் ஆறுனதுக்கு பிறகு கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ஆறிடுச்சுன்னா கட் பண்ண முடியாது, அதனால் லேசாக ஆறுனதுக்கு பிறகு கட் பண்ணி ஷேப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டண்ட்டான ஸ்வீட் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. வாயில் போட்டதுமே அப்படியே கரைஞ்சி போயிடுது. இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். உங்கள் அபிப்பிராயத்தை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறதுக்கு மறந்துடாதீங்க. அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இல்லன், பை பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.